Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவை முன்னிட்டு இலங்கை முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கையின் 9வது நாடாளுமன்ற தேர்தல் இது. அங்கீகரிக்கப்பட்ட 40 அரசியல் கட்சிகள் மற்றும் 313 சுயேட்சை குழுக்களில் வேட்பாளர்கள் 7452 பேர் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் அதிக வாக்காளர்கள் கம்பாகம் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அந்த மாவட்டத்தில் 1,85,964 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். குர்நாகல் மாவட்டத்தில் 1,348,787 பேர் கண்டி மாவட்டத்திலும் 1,129,100 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இம்முறை அதிக வேட்பாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிடுகின்றனர். கொழும்பில் அரசியல் கட்சிகள் சார்பில் 352 பேரும் சுயேட்சை வேட்பாளராக 572 பேரும் போட்டியிடுகின்றனர். வாக்குச்சாவடிகளில் வைரஸ் பரவலுக்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. வாக்குச்சாவடிகளுக்குள் தொற்றுடன் வரவே அல்லது வைரஸ் தொற்றுடன் வெளியேறவோ எவ்வித வாய்ப்புகளும் இல்லை என தேர்தல் ஆணையாளர் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த தேர்தல் பணியில் 3,00,000 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் சுமார் 69,000 போலீசாரும் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 8,000 சுகாதாரத்துறை ஊழியர்கள் சுகாதார விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை நாடாளுமன்றத்தில் மொத்த 225 எம்பிக்கள் உள்ளனர். இவர்களில் 196 பேர் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுவார். இவர்களில் 29 பேர் நியமன எம்பிக்கள் ஆவார். இலங்கையில் 22 மாவட்டங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தம் 1,62,63,885 பேர் வாக்காளர்கள், 7,452 பேர் வேட்பாளர்கள், 12,985 வாக்குச்சாவடிகளில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்த வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிவடைந்த உடனடியாக வாக்குகள் எண்ணப்படும். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி, சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளே பிரதான போட்டி நிலவி வருகின்றன. தமிழ் முஸ்லிம் கட்சிகளும் தேர்தல் களத்தில் உள்ளன. இலங்கையில் தற்போதைய சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ தான் மீண்டும் பிரதமராக வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஈழத்தமிழர் வாழும் வடக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கூடுதல் இடங்கள் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வாக்குப்பதிவு அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.